ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிளாஸ். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பை நம்ம பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அந்த பேசிக் டாபிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்து முடிச்சிட்டோம், சரிங்களா? இன்னும் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த டாபிக், அடுத்தடுத்த என்ன சொல்கிறது, நம்ம இப்போ 10th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய அந்த யூனிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன் பார்த்துருக்க முடியாது. அதில் முதல் யூனிட்டில் கவர் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம், சரியா? அது இந்த டாபிக் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு சில ஒரு சின்ன சின்ன டாபிக் இருக்குது, சரிங்களா? எல்லாம் ஒரு 20 மினிட்ஸ் டாபிக் தான் இருக்கும். அதை ஒரு ரெண்டு வீடியோ நம்ம பார்த்துட்டு அப்படின்னா டேரெக்டாக எடுத்து எங்கே போயிடலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் டாபிக் போயிடலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிச்சோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு, அதுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் ஆட்சித்துறை, நீதித்துறை, இது எல்லாத்தையும் நம்ம போயிடலாம். ஸோ இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடிப்படை கடமைகள், சரியா? நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருவோம், குடியுரிமை பார்த்துட்டோம், அடிப்படை உரிமைகளை பார்த்துட்டோம், நீதி பேரணைகள் பார்த்தோம், போன வகுப்பில் என்ன பார்த்துருப்போம், டிபிஎஸ்பி பார்த்துருப்போம், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்ற டாபிக் பார்த்துருப்போம். ஸோ ஒவ்வொரு பகுதியும் நம்ம அரசியலமைப்பில் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பிரிவு, அதாவது பகுதி 4 வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கோம், பகுதி 4 வரைக்கும் பார்த்துட்ருக்கோம், பிரிவு 51 வரைக்கும் பார்த்து முடிச்சாச்சு, விதி 51 வரைக்கும் பார்த்து முடிச்சாச்சு போன வகுப்போட. இது வந்து 10th வகுப்பு இல்லையா? ஸோ அந்த 10th வகுப்பில் அடிப்படை கடமைகள்னு சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இந்திய குடிமக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்முடைய தேச தலைவர்கள், சரியா, அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்த தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஸோ மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை வழங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில அடிப்படை உரிமைகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது 1950 வந்து பார்த்தீங்கன்னா சட்டமாக ஏற்ற அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோதே நம்மளுக்கு வந்துருச்சு, அடிப்படை உரிமைகள்லாம் வந்துருச்சு, சரியா? ஸோ 1950 அடிப்படை கடமைகள் வந்து நம்மளுடைய தலைவர்கள் வச்சாங்களா சார்ன்னு கேட்டிங்கன்னா, 1950 அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒரு கான்செப்டே அரசியலமைப்பில் கிடையாது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்ற கான்செப்டே அடிப்படை, சார், அடிப்படை கடமைகள் அப்படின்ற அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்ற கான்செப்டே நம்முடைய அரசியலமைப்பில் கிடையாது, கான்ஸ்டியூஷனில் கிடையாது, சரியா? லேட்டர் ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1976 அடிப்படை உரிமைகள், சார், அடிப்படை கடமைகள் நம்முடைய இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்படுது. ஸோ அடிப்படை கடமைகள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து நமக்கான உரிமைகளை நம்முடைய அரசு, சரிங்களா, நம்முடைய கவர்மெண்ட், நம்முடைய நாட்டுடைய கவர்மெண்ட் நம்மளுக்கு வழங்குதோ, நம்முடைய அரசியலமைப்பு நம்மளுக்கு வழங்குதோ, அதே போல் இந்த நாட்டுக்காக குடிமக்களாகிய நாமும் ஒரு சில கடமைகளை செய்யணும், சரியா? உரிமையை மட்டும் வாங்கிட்டா எப்படி, நம்மளும் ஒரு சில கடமையை வந்து செய்யணும் இல்லையா? நம்மளும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும், கடமைகள் அப்படின்ற பேரில் ஃபாலோ பண்ணி ஆகணும். அது என்னென்ன அப்படின்றதான் இந்த அடிப்படை கடமைகள் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இந்த அடிப்படை கடமைகள் வந்து பார்த்திங்கன்னா பகுதி 4A அப்படின்ற பகுதியில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க, சரியா? ஸோ பகுதி, இதுக்குன்னு ஒரு பகுதி வந்து 4A அப்படின்ற ஒரு பகுதியை கிரியேட் பண்ணி இந்திய அரசியலமைப்பில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அடிப்படை கடமைகள்ன்ற கான்செப்ட் எப்போ இந்திய அரசியலமைப்புக்குள்ளே நுழையுது அப்படின்னா 1950 கிடையாது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 1975-76 அந்த வாக்கில் சுரண் சிங் அவருடைய தலைமையில் ஒரு குழு வந்து அமைக்கிறாங்க, சரியா? ஸோ குடிமக்களாகிய நம்முடைய நாட்டு குடிமக்கள், ஸோ நாட்டுக்காக வந்து ஒரு சில அடிப்படை கடமைகளை செய்யணும், அதை குறித்து ஆராய்ந்து எங்களுக்கு ஒரு சில பரிந்துரைகள் வழங்குங்கன்னு சொல்லிட்டு சுரண் சிங் கமிட்டியை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த கமிட்டியும் ஒரு சில அடிப்படை கடமைகளை மக்களாகிய நாம் நாட்டுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு 10 அடிப்படை கடமைகளை என்ன பண்ண, நிறைய அடிப்படை கடமைகள் சொல்லுவாங்க, அதில் ஒரு 10 அடிப்படை கடமைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவங்களுடைய பரிந்துரையை நிறைவேற்றுவாங்க. ஸோ சுரண் சிங் கமிட்டியுடைய இந்த பரிந்துரைகளை 42nd அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976 மூலயமா அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு கிரியேட் பண்ணி இந்திய அரசியலமைப்பில் பகுதி 4A கொண்டு வந்து புகுத்துறாங்க, சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த அடிப்படை கடமைகளை சொல்லக்கூடிய என்னென்ன அடிப்படை கடமைகள் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு என்ன பண்ணுறாங்க, பிரிவு 51A அப்படின்ற ஒரு ஆர்டிக்கிளை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 51A பிரிவுக்கு கீழே தான் நாட்டுக்காக நம்ம என்னென்ன அடிப்படை கடமைகள் நாம் செய்யணும் அப்படின்ற அந்த எல்லா விஷயத்தையும் அந்த 51A அப்படின்ற பிரிவில் விதியில் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இப்போ சுரண் சிங் கமிட்டி வந்து 1976 அந்த பரிந்துரைகளை கொடுத்தாங்க அப்படின்னா 42nd அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலயமா அந்த நம்ம இந்திய அரசியலமைப்பில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. நம்ம என்ன பார்த்தோம், ஒரு 10 விதமான அடிப்படை கடமைகளை தான் கொண்டு வந்து இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் அப்படின்ற டாப்பிக்கில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம், சரியா? அப்போது 1976 10 அடிப்படை கடமைகள் தான் இருந்துச்சு. அப்போ அடிப்படை கடமைகளில் 11th அடிப்படை கடமையாக ஒரு கடமையை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. 86th அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 அடிப்படை கடமைகளில் 11th அடிப்படை கடமையாக ஒரு கடமை கொண்டு சேர்க்கப்பட்டது. அது என்ன கடமை அப்படின்றது நம்ம ஒவ்வொரு கடமையாக வந்து பார்க்கும்போது கடைசியில் இருக்க கடமை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பிரிவு 51A அப்படின்றது அடிப்படை கடமைகள் அப்படின்றத பார்த்துட்டோம். ஒரு 11 அடிப்படை கடமைகள் இப்போதைக்கு இருக்குது. அப்போ இந்த 11 அடிப்படை கடமைகளை நம்ம ஏபிசி அப்படின்னு நம்ம பிரித்தோம்னா கே வரைக்கும் போகும்,
பிரிவுன்றது 51A தான். ஆனால் அதில் 11 கடமைகள் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு கடமைக்கும் ஏ பி சி டின்னு சொல்லிட்டு சரிங்களா ஹெச்ஐஜே கே வரைக்கும் போகும். இந்த 51K அப்படின்ற இந்த பிரிவு தான் சரிங்களா, இந்த பிரிவு தான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படை கடமைகள் தான் 11வதாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை. அது என்ன அப்படின்றதா நம்ம ஒன்பையோன்னா பார்க்கலாம். ஸோ நாம் நம்ம நாட்டுக்காக என்னென்ன சார் கடமைகள் செய்யணும் பார்க்கலாமா. ஸோ 51A கீழே இருக்கூடிய முதல் அடிப்படை கடமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள் இருக்கும் இல்லையா, அதை நம்மளுடைய தேசிய கீதம், தேசிய கொடி, நம்முடைய தேசிய சின்னங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம், மதித்து நடக்கணும் அப்படின்றது ஒரு அடிப்படை கடமை. அதை நம்ம ஒரு அடிப்படை கடமையாக செய்யணும், மதிக்கணும் அப்படின்றது ஒரு அடிப்படை கடமை. ரெண்டாவது 51A, அதில் இரண்டாவது அடிப்படை கடமையாக சுதந்திர போராட்டம். இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கணும்னா அதுக்கு நிறைய சுதந்திர போராட்டம் என்ன சொல்கிறது, நம்மளுடைய தலைவர்கள் தேச தலைவர் இருக்காங்களே அவங்களுடைய உயரிய எண்ணங்கள் உயரிய நோக்கங்கள்லாம் இருக்கும் நம்ம நாடு வந்து விடுதலை அடைஞ்சதுக்கு. ஸோ அந்த மாதிரி சுதந்திர போராட்டத்துக்கு உறுதுணையாக இருந்த அந்த உயரிய நோக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போற்றி வளர்க்கணும் சரியா, போற்றி வளர்க்கணும், அதன்படி நடக்கணும் அப்படின்றது ஒரு கடமை. மூன்றாவதாக அடிப்படை கடமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறையாண்மை கொண்ட நாடு, நம்ம நாடு வந்து ஒரு இறையாண்மை நாடு, அது நம்ம நாடு வந்து இந்தியா இஸ்ஏ சாவரின் கண்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இறையாண் நம்ம நாட்டுடைய இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும். இது எல்லாம் சீர்குலைகிற வகையில் நம்ம நடந்துக்கூடாது. நம்ம நாட்டுடைய ஒற்றுமையோ ஒருமைப்பாடையோ இறையாண்மையோ பாதிக்கப்படக்கூடிய வகையில் நம்ம நடந்துக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், அது நம்மளுடைய அடிப்படை கடமை. நான்காவது அடிப்படை கடமையாக என்னன்னு பார்க்குறேங்க, தேச பாதுகாப்பு. திடீர்னு நாளைக்கு ஏதோ ஒரு போர் வருது, ஏதோ சொல்ல வார் வருது அப்படின்னா மற்ற கண்ட்ரிக்கு நம்மளை கண்ட்ரிக்கும் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் தேவைப்படுது. நம்ம நாட்டை பாதுகாக்கணும்னா நாம் தான் வீரர்களாக களமிறக்கணும். ஆல்ரெடி நிறைய வந்து இராணுவ வீரர்கள் இருக்காங்க, ஒருவேளை இராணுவ வீரர்களை வந்து பத்தலை இன்னும் அதிகமான ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னா எந்த நேரத்துலையும் நம்மளுடைய தேச பாதுகாப்பை பாதுகாக்கணும் அப்படின்ற சேவைகளுக்காக தேவைப்படும் போதெல்லாம் நம்ம பணியாற்றத்துக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அது ஒரு அடிப்படை கடமை சரியா. சார் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா அப்படி கடமையை ஃபாலோ பண்ணுறேன், அதாவது நாட்டுக்காக யாரோ ஒருத்தர் வந்து பாதுகாப்பு எல்லையில் பாதுகாக்கிறேன் அப்படின்னா நம்ம உள்ளே ஜாலியாக இருக்கும். ஸோ உள்ளே ஜாலியாக அனுபவிக்கிறது மட்டும் தெரியுது, ஆனால் நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது போகாமல் இருக்க முடியுமா, அது தவறு இல்லையா. ஸோ அது நம்மளுடைய அடிப்படை கடமை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அடிப்படை கடமை என்ன, சகோதரத்துவத்தை வளர்த்தல். நம்ம நாட்டில் எல்லாருமே எத்தனை மதங்கள் எத்தனை என்ன சொல்கிறது சாதிகள் இனங்கள் எது இருந்தாலும் சரி, மொழியின் அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில் எது இருந்தாலும் சரி சகோதரத்துவத்தை வளர்க்கணும், எல்லாரும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்றத நினைக்கணும். அதே போல் பெண்களை சரிங்களா, பெண்களை வந்து தரைக்குறைவாக நடத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. பெண்களை வந்து தரைக்குறைவாக நடத்தக்கூடாது, பெண்களை வந்து அவங்களுடைய மதிப்பையும் சரி அவங்களுடைய கண்ணியத்தையும் சரி நம்ம காக்கணும் சரியா. ஸோ பெண்களுக்கு மரியாதை கொடுத்து நம்ம நடக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சமயம் சார்ந்து மொழி சார்ந்து இந்த பிராந்திய அப்படின்ற சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்கும் சரிங்களா. ஏ உன்னோட மதம் தானா பெருசு, என்னோடய மதம் தானா பெருசு, டே நான் நீ இந்த மொழி பேசுகிறவன் நான் அந்த மொழி பேசுகிறவன், என்னோடய மொழி தானா பெருசு, டே நீ அந்த ஏரியாவில் இருக்க எங்கள் ஏரியா தானா பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் சண்டை போட்டக்கூடாது. அந்த வேறுபாடுகள்ன்றது நம்ம கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, குடிமக்களாகிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்தாவே பெரிய விஷயம், அதுவே நாட்டுக்கு செய்கிற பெரிய ஒரு கடமையை நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து ஆறாவது ஒரு கடமையாக பாருங்கள், பாரம்பரியத்தை. நம்ம நாட்டுக்குன்னு ஒரு சில பாரம்பரியம் கலாச்சாரம்ன்றது இருக்கும், அந்த பாரம்பரிய உயர்ந்த அந்த கலாச்சாரத்தை பாரம்பரியம் மிக்க நம்ம நாட்டுடைய பாரம்பரியம் மிக்க அந்த உயர்ந்த கலாச்சாரத்தை, அந்த பாரம்பரியம் மிக்க உயர்ந்த கலாச்சாரம் அப்படின்றது நம்ம இந்திய கலாச்சாரமாக இருக்கலாம், இல்லை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியை சார்ந்த ஒரு கலாச்சாரமாக இருக்கலாம். எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் சரி அந்த உயர்ந்த கலாச்சாரத்தை மதித்து அதை நம்ம எப்போவுமே பாதுகாக்கணும் சரியா, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும், அது பாதுகாக்கணும். ஸோ அந்த பாரம்பரியம் கலாச்சாரம் வந்து அழிஞ்சது அப்படின்னா நம்ம இனமே கூட அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியாவுடைய அந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை மதித்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது ஒரு அடிப்படை கடமை. அடுத்த கடமை வந்து பார்த்திங்கன்னா காடுகள், காடுகளும் சரி ஏரிகள் ஆறுகள் அதே போல் வன உயிரினங்கள், வன விலங்குகள் இருக்கு இல்லையா, இந்த வன உயிரினங்கள் அது விலங்குகள்னு கிடையாது, பொதுவாக உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் எதுவான இருக்கலாம், பொதுவாக ஒரு உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதே போல் இயற்கை சுற்றுச்சூழல் இது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும், அது மட்டும் இல்லாமல் மேம்படுத்தவும் செய்யணும். போய் காடுகளை அழிக்கிறது, தேவையில்லாம் காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களை வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடுறது, இயற்கை சுற்றுச்சூழலை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு நம்ம என்ன பண்ண பாதிக்காத வண்ணம் இருக்கணும். இதெல்லாம் வந்து நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமைகள். அதுக்கடுத்த கடமைகள் பாருங்கள், அறிவியல் கோட்பாடு சரியா. நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறிவியலில் வந்து நல்லா சிறந்து விளங்கியிருக்கானா, ஆமாம் நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம நல்ல டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்கும், நல்ல டெவலப்டு ஸ்டேஜில் தான் இருக்கும். ஆனால் வந்து இன்னமும் வந்து பத்துமான்னு கேட்டிங்கன்னா அறிவியலில் வந்து அவ்வளோ இருக்குது கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள்
சரியா? அறிவியல் வந்து கண்டுபிடிப்பு அப்படின்றது ஒரு புள்ளியில் போய் நிற்காது, சரியா? ஸோ அறிவியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், புதுசு புதுசாக உருவாக்க முடியும். ஸோ அது நம்மளுடைய நாட்டுடைய அந்த அறிவியல் கோட்பாடு, மனித நேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை, எந்த ஒரு விஷயத்தையும் ரிசர்ச் பண்ணக்கூடிய அந்த ஆராய்ச்சி மனப்பான்மைன்றது இருக்கணும். சீர்திருத்த எண்ணங்களை வந்து நம்ம கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீர்திருத்த எண்ணங்கள்லாம் ரிஃபார்ம், புதுசு புதுசாக அடுத்து வந்து இதை எடுத்து நம்மளுடைய சொசைட்டி வந்து இன்னும் டெவலப் ஆகணும்னா என்ன மாதிரிலாம் என்ன சீர்திருத்தம் பண்ணலாம், என்ன திருத்தம் பண்ணலாம், இன்னும் நம்ம எப்படிலாம் அப்டேட் ஆகலாம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக மேம்படுத்துவதற்காக நம்ம உழைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வன்முறையை கையை விட்டு, வன்முறைன்றது கையாளவே கூடாது, வன்முறைன்றது இருக்கக்கூடாது, அடிதடின்றதுலாம் இருக்கக்கூடாது. வன்முறையை கையை விட்டுட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கணும், தேவையில்லாமல் பொது சொத்துக்களை வந்து அடித்து நொறுக்கிறது, சரிங்களா, அது இதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அது பொது சொத்தை சேதப்படுத்துறது, நம்ம நம்மளுடைய சொத்தையை வந்து சேதப்படுத்துகிற மாதிரி, ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வரிப்பணங்கள் எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பொது சொத்துக்களாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பஸ் ஓடுது, கவர்மெண்ட் சார்பாக வந்து ஒரு பஸ் ஓடுது, ஒரு ட்ரெயின் விடுறாங்க அப்படின்னா எல்லாமே நாட்டுடைய மக்களுடைய பணம், சரியா? நம்மளும் அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கணும், நம்மளுடைய வரிகள் எல்லாமே அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதை போய் அடித்து உடைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பொருள் நாமளே உடைக்கிற மாதிரி. ஸோ பொது சொத்துக்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, வன்முறையை கையாண்டு அதை அடித்து உடைக்கக்கூடாது, அதை பாதுகாக்கணும் அப்படின்றத சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடு, சரியா? ஒரு மனிதர் இருக்காருன்னா, ஸோ நம்ம நாட்டில் இருக்க குடிமக்கள் தனித்தோ அப்படின்னா கூட்டாக சேர்ந்தோ அவங்களுடைய எண்ணங்களோடு சேர்ந்து நாட்டின் நிலையான நாட்டுடைய நிலைப்புத்தன்மைன்னு சொல்லுவோம். நம்ம நாடு எந்த விதத்துலையும் தோற்று போகக்கூடாது, சரியா? நாட்டின் நிலைப்புத்தன்மைக்கும் உயர்ந்த முயற்சி, சரியா, நிறைய விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணி வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ் அடையணும். அதுக்கான எண்ணங்களையும் சரி, அதுக்கப்புறம் சாதனைக்காக நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும், அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், உழைக்க வேண்டும். ஸோ கண்டினியூஸாக ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும் நம்ம நாட்டுடைய பேர் வந்து உலக அளவில் வந்து உயர்ந்து நிற்கிறதுக்கு. ஸோ அதுக்காக உழைக்கணும் அப்படின்றது ஒரு அடிப்படை கடமையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 10 அடிப்படை கடமைகள் தான் 1976 42 அரசமைப்பு திருத்த சட்டம் மூலமாக கொண்டு வரப்பட்டது. 86 அரசமைப்பு திருத்த சட்டம் மூலமாக 2002 கொண்டு வரப்பட்ட ஒரு அடிப்படை கடமைன்றது என்னது, 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகள், நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கல்வியை வந்து பார்த்திங்கன்னா இலவச கல்வியை வழங்குது அப்படின்றது கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து இலவச கல்வி கொடுக்கறதுக்கு ரெடி. 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி கொடுக்கறதுக்கு ரெடி. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் அதுக்காக இருக்குது, ரெடியாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் எல்லா குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஸ்கூலுக்கு வரலனா, ஒருவேளை ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் காரணமாக இருக்கலாம், இல்லை வந்து பெற்றோர்கள் அவருடைய பாதுகாவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கலாம். ஸோ அப்போது பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலருடைய கடமை என்னது, 6 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்வியை வழங்குறது, இவங்க கல்வி வழங்க தேவையில்லை, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டால் போதும், சரியா? இது வந்து பெற்றோர்கள் மற்றும் பாதுகாப்பாளருடைய அந்த குழந்தைகளை பாதுகா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில குழந்தைகளுக்கு பெற்றோர் இருக்க மாட்டாங்க, பாதுகாவலர் தான் இருப்பாங்க, கார்டியன் தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய கடமை அப்படின்றத 11 அடிப்படை கடமைகளாக கொண்டு வந்து 86 அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக 2002 அந்த வருஷத்தில் அடிப்படை கடமைகள் அப்படின்ற கான்செப்டில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ க்வெஸ்சன் கேட்கலாம், 11 அடிப்படை கடமைகளில் 11 சேர்க்கப்பட்ட கடமை எதுன்னு கேட்டாங்கன்னா, ஸோ இதுதான், சரியா? ஸோ எஜுகேஷன், குழந்தைங்களுடைய எஜுகேஷன் சார்ந்தது. ஸோ இப்போது நம்ம இந்த அடிப்படை கடமைகள் எல்லாமே வந்து பார்த்துடும், இந்த 11 அடிப்படை கடமைகளை வந்து பார்த்து முடிச்சிடும், சரியா? இந்த 11 அடிப்படை கடமைகளை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சரியான இடத்துல செய்கிறாங்களா, சரியா, மக்கள் வந்து இதை பின்பற்றுறாங்களா, இல்லை இதுக்கு எதிராக இந்த கடமைகளை வந்து செய்யாமல் இதுலேருந்து விலகி நிற்கிறாங்க, இல்லை தேவையில்லாமல் ஏதோ ஒரு தவறு செய்கிறாங்க, அது மாதிரி தவறு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களை திருத்துறதுக்கு, அதே போல் நாட்டுடைய கடமைகளை, அந்த அடிப்படை கடமைகளை வந்து மக்கள் செயல்படுத்துவதற்கு தேவையான சட்டங்கள்லாம் ஏதாவது இருக்குதா, ஆல்ரெடி இருக்குதான்னு சொல்லிட்டு, ஸோ செக் பண்ணுறதுக்காக ஏதாவது இருந்தால் சொல்கிறதுக்காக வர்மா குழு அப்படின்ற குழு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க 1999. ஸோ வர்மா குழு 1999 வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டது அந்த குழு. ஸோ அந்த நியமனம் செய்யப்பட்ட அந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சில சட்டங்கள் வந்து அடிப்படை கடமைகள் சார்ந்து இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்துங்க, தேச அவமதிப்பு தடுப்பு சட்டம் 1971. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்முடைய அரசியலமைப்பையோ தேச சின்னத்தையோ தேசிய கீதத்தையோ தேசிய கொடியோ மதித்து நடக்கணும், ஒரு வேளை நம்ம அதை மதித்து அதனுடைய அவமரியாதை செஞ்சோம் அப்படின்னா இந்த சட்டம் நம்ம மேலே பாயும், இந்த சட்டத்தின் மூலயமா நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும். என்னது, தேச அவமதிப்பு தடுப்பு சட்டம் 1971 மூலயமா. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை கடமை வந்து நிலைநிறுத்துதா, சரியா? ஸோ அதே போல தான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 ஹெல்ப் பண்ணுது, குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் 1955 ஹெல்ப் பண்ணுது, இந்திய தண்டனை சட்டம் இந்தியன் பீனல் கோட்னு சொல்லக்கூடிய ஐபிசி செக்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ அந்த ஐபிசி சட்டம் 1860 கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ இதுவும் அடிப்படை கடமைகளை நிலைநிறுத்துவதற்கு, ஏன்னா ஏகப்பட்ட ஐபிசியில் ஏகப்பட்ட செக்ஷன் இருக்குது இல்லையா, ஃபுல்லாக தண்டனை வழங்கக்கூடிய செக்ஷன் தான். ஸோ எந்த ஒரு தவறான ஒரு செயலை செஞ்சாலும் அதை திருத்தறதுக்காக நம்மளுக்கு தண்டனை வழங்கக்கூடிய ஒரு சட்டம் தான் அந்த ஐபிசி. ஸோ இந்திய தண்டனை சட்டம் 1860 வந்து ஒரு உறுதுணையாக இருக்குது அடிப்படை கடமைகளுக்கு. அதே போல் வன உயிரினங்களை வந்து பார்த்திங்கன்னா சித்திரவதை செய்கிறது, வேட்டையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, அதை பாதுகாக்கணும் அப்படின்றது ஒரு அடிப்படை கடமை இல்லையா. ஸோ அதுக்கு எதிராக யாராவது குடிமக்கள் செயல்பட்டாவோ, தேவையில்லாத தவறான விஷயங்கள் செய்தாவோ, ஸோ அதிலிருந்து தண்டனை வழங்கக்கூடிய இல்லை அதிலிருந்து திருத்தம் செய்யக்கூடிய ஒரு சட்டமாக வன உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டம் 1972, அது வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு பார்த்துருப்போம். 1972 இந்த சட்டமும் உறுதுணையாக இருக்குது. அதே போல் வன பாதுகாப்பு சட்டம் 1980, அதே போல் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் 1967, 1967 சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிரான அந்த தடுப்பு சட்டத்தை 1967 மூலமா நம்முடைய அடிப்படை கடமைகளை நம்ம என்ன பண்ண முடியும், பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் டாப்பிக்கில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு இந்த க்வெஸ்சன்ஸ் தான் இவ்வளோதான் கேட்க முடியும். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குரூப் 2 இருந்தாலும் சரி, நம்முடைய குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இந்தளவு படித்தா போதும் அடிப்படை கடமைகள் டாப்பிக்கில். சரியா, எந்த பகுதி என்ன பிரிவு அதை வந்து சார்ந்திருக்கு, ஆரம்பத்தில் எத்தனை அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது, அது எந்த வருஷம் சேர்த்தாங்க, 1950 வந்து அடிப்படை கடமைகள் இருந்ததா இல்லை அதுன்றதையும் தெரிஞ்சுக்கணும். 11வது அடிப்படை கடமையாக 86வது அரசியலமைப்பு திருச்சட்டம் மூலமாக 2002 கொண்டு வந்து அந்த 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் வழங்கணும் அப்படின்றத சொன்னாங்க, அதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் அந்த 11வது அடிப்படை கடமை எந்த வருஷம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க, எந்த வருஷம் அரசியலமைப்பில் இணைச்சாங்க, 2002 எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலயமா, 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். சரியா, மொத்தம் எத்தனை அடிப்படை கடமைகள் டாப்பிக்கில் இருக்குது இந்திய அரசியலமைப்பில், 11. சரியா, 11வதாக கொண்டு வந்தது எது, இதெல்லாம் தெரிஞ்சு வைக்கணும். ஒவ்வொரு அடிப்படை உரிமை கடமைகளை பற்றியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அட்லீஸ்ட் நம்மளுக்கு அந்த நாலேஜாவது இருக்கணும். சரியா, என்னென்ன இருக்குது அப்படின்றத தயவு செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் இந்த 11வது அடிப்படை கடமைகள் அப்படின்றது என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். 59A சப்கிளாஸ் கே. சரியா, அந்த கேக்கு கீழே தான் இந்த 11வது அடிப்படை கடமைகள்ன்றது கொண்டு வந்து இணைச்சிருப்பாங்க. சுரன்சிங் குழு, சுரன்சிங் குழு எப்போ, சுரன்சிங் கிடையாது, வர்ம கமிட்டி. ஸோ வர்ம கமிட்டி எப்போ, 1999. ஸோ இந்த வாக்கில் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டங்கள், நீங்கள் இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ண தேவை, தயவு செஞ்சு எதையுமே மனப்பாடம் பண்ணாதீங்க, ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. திரும்ப ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் போய் நின்றுடும் அது. சரியா, ஒரு விஷயத்தை நம்ம போன கிளாஸில் கூட ஒரு சில கிளாஸஸில் தமிழ் வகுப்போட பார்த்துருப்போம். சரியா, ஒரு விஷயத்தை திரும்ப நம்ம நினைக்கிறது மூலயமா பார்க்குறது மூலயமா நம்முடைய மூளையானது ஆட்டோமேட்டிக்காக அதை என்னது பெர்மனன்ட் மெமரியில் ஸ்டோர் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ நினச்சாலும் அது உங்கள் மைண்டை விட்டு போகாது. சரியா, நீங்கள் எப்போ அதை நினச்சி பார்த்தாலும் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் திரும்ப ரிவிஷன் மட்டும் பாருங்கள், தயவு செஞ்சு ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணவே தேவை. ஈஸியாக சொல்லலாம், குடியுரிமை பாதுகாப்பு சட்டத்தை இப்போ பாலட்டமி நிறைய இடத்துல குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் 1955 சொல்லிட்டேன். சரியா, அது 1976 தான் ரீநேம் பண்ணாங்க, அதை பார்த்தினா பேர் மாற்றம் செஞ்சாங்கன்றதையும் பார்த்துட்டோம். அப்போ ஈஸியாக என்ன சொல்லுது, குடியுரிமை பாதுகாப்பு சட்டமாக 1955 டக்குன்னு மைண்டுக்கு வந்துடும், ரிவிஷன் பண்ணால் மட்டும் போதும். அதேபோல் இந்திய தண்டனை சட்டமாக 1860 ஈஸியாக வந்துடும், ஐபிசி செக்ஷன் 1860 ஈஸியாக மைண்டுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிவிஷன் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு திரும்ப ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சட்டமாகட்டும் அந்த வருஷமாகட்டும் எல்லாமே மைண்டட் நின்றும். இந்த சட்டம் வருஷம் மட்டும் கிடையாது, எல்லாமே எல்லா டேட்டாவுமே நம்ம பார்க்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே திரும்ப ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் நின்றோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜஸ்ட் கொஸ்டினை படித்து பார்த்தோன்னா ஆப்ஷனே பார்க்க தேவை, டப்புனு நம்மளுக்கு மைண்டுக்கு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் உடனே ஆப்ஷனில் இருக்கா, டிக் போட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணிட்டு டிக் போட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு மார்க் கன்ஃபார்ம். ஸோ இப்படி தான் படிக்கணும், தயவு செஞ்சு மக்கப் பண்ணாதீங்க. யாரும் ஒரு சில விஷயங்களை மக்கப் பண்ணி தான் ஆகணும், அதை மட்டும் மக்கப் பண்ணு, எல்லா விஷயத்தையும் மக்கப் பண்ணிங்க அப்படின்னா மைண்டில் போய் நிற்காது. சரியா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஸ்டோரேஜ், மைண்டில் நிற்காது. ஸோ ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் பெர்மனன்ட் ஸ்டோரேஜை நம்ம மைண்டில் நிற்கும். ஸோ அடிப்படை கடமைகள் டாபிக் அவ்வளோதான். மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஒரு டாப்பிக்கில் அடுத்த ஒரு கிளாஸில் மீட் பண்ணலாம். ஸோ அன்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் பிரபாகர கண்ணன். ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு நல்ல ஒரு பாலிட்டி வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.